நாடார் சமூகத்தின் முதல்வராய் விளங்கும் ஜே ராக்கெட்ராஜ் அண்ணன் மற்றும் ட்ரிபிள் சிங் நாடார், சுபாஷ் பண்ணையார், ஹரி நாடார், இன்னும் நிறைய அண்ணன்கள் இருக்கிறாங்க, அந்தோனி அண்ணன், எல்லாருமே இவங்கெல்லாம் போராளியாக கருதப்படுகிறார்கள். இதில் வந்து ஹரிநாடரும் ராஜனனும் சிறைவாசம் சிறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சரிங்களா. இன்றைக்கி அவங்கெல்லாம் வெளியே இருந்திருந்தா இந்த நாடா சமயத்தில் இந்த கண்ட பரதேசி நாய்வை விமர்சிச்சிருக்காது. நல்லா பார்த்துக்கிடுங்க, இவங்கெல்லாம் இல்லாதனால இவங்க மேலே பொய் வழக்குகள், கேஸுகள், பல விஷயங்கள் எல்லாமே போட்டு நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா. எல்லாம் அரசியல் கல்புணர்ச்சி காரணமாக. சரி, ரைட். இங்கே எல்லா கட்சிகளிலுமே எல்லாருமே யோக்கியனாக இருக்கிறான், என் நாடார்கள் மட்டும்தான் அயக்கனாக இருக்கிறான். அதனால தான் இத்தனை பேரும் சேர்ந்து நாடார்களை விமர்சிக்கிறீங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பசங்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட இங்கே இருக்கிற கட்சிகளில் பயணிக்கிறவங்களுக்கு நாடார்களுக்கு இல்லை, மிக வருத்தமானது. ராக்கெட்ராஜனோ ஹரிநாடரோ இவங்களுக்கெல்லாம் பல பிரிவினைகள் இருக்கலாம், ஆனால் சமுதாயத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா ஒன்று சேர்ந்து நிற்பாங்க, அதை நாங்கள் நம்புகிறோம். இன்னொன்று, ட்ரிபிள் சிங் நாடர் பல பதவிகளை கொடுத்து பல விஷயங்களில் அவரும் பல நாள் சிறைவாசம் அது இதுன்னு பெறுக்கிறாரு, அந்தோனி நாடர் எல்லாரும். இப்பவும் சொல்கிறேன், நாடார் சமுதாயத்துடைய அரசியல் வந்ததுன்னா நீங்களாம் நாண்டுகிட்டு தான் நிற்கணும், பார்த்துக்கிடுங்க. தனி ஒரு சாம்ராஜ்யத்தை நாடார் அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து ஒரே மேடையில் ஏறிட்டோம், மதத்தின் அடிப்படையில் பிரிஞ்சவங்க போகிறோம், இனத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து ஏறிட்டோம்னா இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே பின்னோக்கி தான் போண்டி இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். ஏன்னா செல்வி நாடோடைய வீரமும் காமராஜருடைய விவேகமும் சேர்ந்து வெற்றி கொடி நாட்டுவதற்காய் இளைஞர்கள் ஆயத்தமாகிவிட்டோம். இதே இப்படி பேசுகிறாம்லா, இவனுக்கு பொதுநல வழக்குன்னு சொல்லி எத்தனை சட்டம் பாஞ்சுது, பொதுநல வழக்குன்னு பாயாது. ஏன்னா சட்டமே நீங்கள் தானே வச்சுருக்கிறீங்க, வேறு எங்களுக்கு எப்படி சட்டம் செல்லும். நாடார்கள் வந்து அகதிகளாய் மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள், நல்லா தெரியும், சரிங்களா. இதற்கு காரணம் ஆண்ட பரம்பரையாக நீங்கள் ஆளாமல் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. சரி பார்ப்போம், நம்ம சமுதாயத்தில் யாராட்டம் மாற்றத்தை உருவாக்கலான்னு.